எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ப்ரெஸ்ஸெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஷோ. வாசனோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, ஆனால் படம் செம்மையாக இருக்குது, கோயம்புத்தூரில் பார்த்துருக்காங்க, நல்லா இருக்குண்ணா, என் ஃப்ரெண்டு வாசன மோனா படம் போட்டு காட்டலாமா கேட்டாங்க. ஆப்வியஸ்லி தம்பி காட்டலாம், தம்பி வந்தால் எனக்கும் சந்தோஷம்ண்ண. எனக்கு தம்பி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும், அதுக்கப்புறம் நடுவில் டச் இல்லை. ஸோ இன்றைக்கி வாசன் வந்தது பயங்கர, ஆக்சுவலி அண்ணனோட படம் ரிலீஸ் ஆனது எங்கிட்ட ஒரு படம் பண்ணிட்டு இருந்ததே சொல்லலை. ஆக்சுவலி அது திடீர்னு பசங்க கூப்பிட்டு சொன்ன உடனே எனக்கே ஷாக்கு, அண்ணனுக்கு கால் பண்ணி என்னன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தது தான். ஸோ படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப செகண்ட் பார்ட்டில் செம்ம எமோஷனல் அண்ட் வந்து ரொம்ப கருத்தான மூவி. ஸோ அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கரப்ஷன் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், தாராளமாக வந்து பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு இப்போ வாசனோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி, ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த படம் பார்க்கணும், நீங்கள் ஏன்னா ப்ரொமோட் பண்ணல அப்படின்னாங்க. இல்லை எனக்கு, ஏன்னா எங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஆக்சுவலி அவர் எனக்கு ஃப்ரெண்டு, பட் எனக்கே தெரியாது அது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா, நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லி தான் நானாக சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்தது பயங்கர ஹாப்பி, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்ன வரும்போதே பல பஞ்சாயத்தோட பிரச்சனைகள் தான் வராமல, பட் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அது என்ன என்ன சொல்கிறது, படம் பார்க்க வந்தது ஒரு குத்தமாப்பா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, ரொம்ப கருத்தான படம். அண்ட் வந்து செகண்ட், ஆக்சுவலி எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னு வந்து பண்ண கிளம்பி வர டைமில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக படத்துக்குள்ளே போய் தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கலாம்னு சொல்லி உட்காரோ, இன்டர்வல்னு வந்துருச்சு. அந்த அசிங்கம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால ஒன்ஸ் அகெயின் வந்து வேறு ஏதாவது ஷோக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. சூப்பர். ஏன்னா ஆஃப் த பார்த்த பாதியிலேருந்தா கண்டினியூ பண்ணோம், உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ நாசமாக போக போறடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எங்கே நாசாவுக்கு போக போகிறீங்க அப்படின்னு ஒரு ஃப்ளோவாக சொன்னாங்க, அது நல்லா இருந்துச்சு. இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி கிடைக்க முடியாமல் போய், அண்ட் வந்து 10% அந்த கரப்ஷன், அது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப கரப்ஷன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுனாவே வந்து பண்ண ரெண்டு குழந்தைங்களுக்கு விஷம் ஊட்டி விடுவாங்க. ஸோ அந்த சீனில் வரும்போது அப்படியே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றிண்ணா. ஆமாம், தியேட்டரில் போய் படம் பாருங்கள் தம்பி. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. லவ் யூ, லவ் யூ, லவ் யூண்ணா. ஓகே அண்ணா, வேண்டாண்ணா. அப்படின்னா எப்போ சம்மந்தப்படுத்தி கேட்டிருக்கீங்க, கேளுங்க. தேவைதான், அதோட விட்டுலண்ணா. அதுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆரம்பிக்கிறீங்க. இல்லை இல்லை, அது ப்ரெஸ் எல்லாம் ஏமாலும் இருக்கு, அக்கறையில் அதை நிறுத்துறாங்க. ஐயோ, அது ரொம்ப 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 நன்றி. அடுத்த படம் காயல் ரெடியாக இருக்குது, நாக்கரப்பூர் ரெடியாக இருக்குது, அப்புறம் இன்னொரு படம் ரெடியாக இருக்குது. இதே போல் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தம்பி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதை இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம்ல, இதுவரைக்கும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சின்ன சின்ன பிசுறு அடிச்சுக்கிட்டு இருக்கு, அது சரியாயிடும். அது வயசு வயசு இளமைன்றதுனால அது நடந்துகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் நாள் இல்லைங்க, அது போன வருஷத்தோடு முடிஞ்சிச்சு, இது புது வருஷம், இப்போலேருந்து புதுசாக. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க DMT சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.